Hello friends, welcome back to my channel. So in this video, we will talk about Solana coin. We will talk about Solana coin. So Solana coin, what do you use? So the advantages, disadvantages, the price, we will talk about detail. So let's talk video. So Solana coin, cryptocurrency rank is 7th. So the current price is 10,500. USD ல பாத்தீங்கன்னா $143 வந்து இருக்கு. சோ இதோட கிராஃப் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் ரீசன்ட்டான டைம்ல வந்து எவ்வளவு परसेंटेज வந்து அது இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. சோ லாஸ்ட் 30 டேஸ்ல பாருங்க ஸ்ட்ரைட்டா வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு அதோட பிரைஸ். $3.6 trillion இருக்கு. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா அது வந்து cryptocurrency rankல வந்து 7th இடத்துல இருக்கு. இந்த காயினோட டோட்டல் சப்ளை பாத்தீங்கன்னா 503 மில்லியன் காயின். சோ அதுல வந்து சர்குலேட்டிங் சப்ளைல இருக்குது வந்து 291 மில்லியன் காயின் வந்து சர்குலேட்டிங் சப்ளைல இருக்கு. சோ இப்போ வந்து இந்த காயின் பத்தி பார்க்கலாம். சோலானா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் செயின் தான். லைக் எப்படி எத்தீரியம் இருக்கோ அதே மாதிரி வந்து இதுவும் ஒரு பிளாக் செயின் தான். இது வந்து எத்தீரியம் கில்லர்னே சொல்றாங்க. சோ அது ஏங்கற காரணத்தை வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். சோ சோலானா பாத்தீங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ஒரு பிளாக் செயின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர் செகண்டுக்கு வந்து 50,000 டிரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் கிரிப்டோ கரன்சிலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியாலையுமே டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ சோலானா வந்து அந்த அளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. ஸோ இதுவே எத்தீரியம் பார்த்தீங்கன்னா பர் செகண்டு வந்து 15 to 45 டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இவங்க எத்தீரியத்தால் பண்ண முடியும். ஸோ வேல்ட்லேயே பார்த்தீங்கன்னா விசா அண்ட் மாஸ்டர் கார்டு இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து இந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் வந்து இவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது கிரிப்டோ கரன்சியில் வந்து சோலானா வந்து பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலானா வந்து ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. லைக் பிட்காயின் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அடுத்தடுத்து வர காயின்ஸ் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங் அப்படிங்கிற கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களோட காயினை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டிரான்சாக்ஷனில் வந்து டைமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பிளாக் செயினுமே அது மாதிரி பண்ணல. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து நிறைய டிரான்சாக்ஷன் வந்து பெண்டிங்கில் இருக்கும், அதனால் வந்து லேட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிலேங்கிற பிரச்சனையே வந்து இந்த இதில் வராது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ்ட்ரியோட அட்வான்டேஜ். ஸோ இந்த சோலானா பிளாக் செயினில் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம எப்படி எத்தீரியமில் வந்து நம்ம எப்படி ஸ்டேக்கிங் அப்புறம் வந்து ஃபார்மிங் அதெல்லாம் பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் பண்ண முடியும். இதுலேயும் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் வந்து டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ எஃப்டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேல்லே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலானா பிளாக் செயினில் வந்து சீரம் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆடியோஸ் அப்படின்னு வந்து ஒரு மியூசிக் கம்பெனி இருக்குது. லைக் எப்படி ஸ்பாட்டிஃபை இருக்கோ அதே மாதிரி ஆடியோஸ் வந்து டீசென்ட்ரலைஸ்டு வந்து ரன் ஆகிறவங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா சோலானா பிளாக் செயினில் வந்து அவங்கள வந்து அவங்களோட ஆப்பை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி கம்மியாக இருக்கிறது. ஸோ இவங்க வந்து அதை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களால வந்து லிக்விடிட்டியை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சோலானாவோட ஒரு சூப்பரான டெக்னாலஜினே சொல்லலாம். மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்சரையும் வந்து இவங்க கனெக்ட் பண்ணி அதுலேருந்து வந்து இவங்க லிக்விடிட்டி எடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு காயினை ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே வந்து நம்மளுக்கு அந்த டிரான்சாக்ஷனும் நடந்துடும். ஸோ சோலானா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிளாக் செயின்லையுமே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து இவங்க ஒரே இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்குது இவங்களால வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. பட் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்டும் இருக்காங்க, நிறைய வந்து புதுசு புதுசாக வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டும் இருக்காங்க. ஸோ இன்னொரு சூப்பரான விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் செயின்லேருந்து இன்னொரு பிளாக் செயினுக்கு வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரிட்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் எத்தீரியம்லையோ இல்லை மேட்டிக்லேயோ இருக்கீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வந்து டைரெக்டாக சோலானாவுக்கு பிளாக் செயினுக்கு வந்து ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ அதை மாதிரியும் வந்து இதில் வந்து இருக்குது. சோலானா பார்த்தீங்கன்னா 2021 வந்து அவங்களோட காயின்ஸை வந்து சேல் பண்ணி ஃபண்ட் ரைசிங் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2021 மட்டும் $331 million வந்து அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2021 வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதிக ஃபண்ட் ரைசிங் கிரிப்டோ கரன்சியில். ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரீசெண்டாக வந்து NFTs வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இவங்க லான்ச் பண்ண எல்லா NFTsம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண 8 மினிட்ஸ்குள்ளேயே வந்து செல் ஆகிடுச்சு.
ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் ஒர்த் ஆஃப் என்எஃப்டிஸை வந்து வெறும் 8 மினிட்ஸ்லேயே வந்து இவங்க செல் பண்ணி ரெக்கார்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளாக் செயின்னே சொல்லலாம். நிறைய சப்போர்ட் இருக்குது, நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதோட மார்க்கெட் கேப் பார்த்தாலே தெரியும், 3 ட்ரில்லியன் இருக்குது யூஎஸ் டாலரில். ஸோ அதே மாதிரி என்ன தான் இவங்க வந்து எவ்வளோ ஸ்பீடாக ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் இவங்களோட ட்ரான்சாக்ஷன் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆவரேஜாக வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 0.00025 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து இது இன்னும் கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் சொல்லலாம் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சொல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் கான்செப்டை. ஸோ அந்த ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ்ட்ரி கான்செப்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரான்சாக்ஷனை. அதுக்காக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அதிகமாக வந்து டேட்டா தேவைப்படும், அதுவும் வந்து நிறைய பேர் வந்து க்வெஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளாக்செயினுமே வந்து ரன் பண்ணுறதுக்கு வேலிடேட்டர்ஸ் இருப்பாங்க நம்மள மாதிரி. ஸோ அவங்க வந்து வேலிடேட் பண்ணுவாங்க ஒரு ஒரு ட்ரான்சாக்ஷனையும், அதுக்கு வந்து அவங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஸோ சொலானாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேலிடேட்டர் ஆகணும்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் வேலிடேட்டர் ஆக முடியும். அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா $1000 மேலே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் வந்து வேலிடேட்டர் ஆக முடியும். மற்ற பிளாக்செயின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து வேலிடேட்டர் ஆக முடியும். ஸோ சொலானாவில் வந்து அப்படி கிடையாது, அதுவும் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூடிய சொல்யூஷன் கொடுக்குறதா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சொலானா காயின். இப்போ வந்து உங்களுக்கு சொலானா காயின் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சொலானா காயின்னா என்னென்னு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சொலானா வந்து ஒரு சூப்பரான பிளாக் செயின். ஸோ இவங்க மட்டும் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டாங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்ம எங்கேயோ எதிர்பார்க்கலாம். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இவங்களோட பிளாக் செயினில் வந்து டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சு அப்புறம் வந்து ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அதெல்லாம் லான்ச் ஆனிச்சுன்னா இவங்களோட காயினோட ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக நடக்கும், ட்ரேட் அதிகமாக நடக்கும். அதனால் இதோட வந்து ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சொலானா காயின் பார்த்திங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே இதே ரேஞ்சிலே போனிச்சுன்னா கண்டிப்பாக வந்து 20,000 ருபீஸ் வந்து ரீச் ஆகும் மினிமம். ஸோ இந்த இதே சேம் ப்ராசஸில் போனிச்சுன்னா கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து 20,000 ருபீஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் எப்படி போகுது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் வந்து சொலானா காயின் வாங்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்மளோட பஜ்ரெக்ஸ்லேயே இருக்குது, இந்தியன் எக்ஸ்சேஞ்சர் பஜ்ரெக்ஸ்லேயே வந்து நீங்கள் சொலானா காயின் வந்து பை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்லேயும் இருக்குது. ஸோ நான் பஜ்ரெக்ஸ் பைனான்ஸோட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைனா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சொலானா காயினோட அப்டேட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து சொலானா காயினை பற்றி வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த காயினை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த கமெண்ட் வந்து நான் அதிகமாக லைக் வருதோ அந்த காயினை பற்றி வந்து நான் அடுத்த வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் பை பை, சி யூ.